வணக்கம் நான் ரோஹிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து இப்போ வந்து என்னோட கடவாயில பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்பிள் பழத்து வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் நல்ல வெயிட் போட்டேன் இன்னும் டெலிவரிக்கு வந்து 20 டேஸ் தான் இருக்கு சரி நம்ம அதுக்குள்ள வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சாரீஸ் எல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் சரி அது என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாரீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து என்னோட சாரீஸ் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஒன்னா காமிச்சு இதெல்லாம் நான் எப்ப எடுத்தேன் என்ன மாதிரி டிசைன்ஸ் என்ன விலைக்கு விலை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு விலையும் சொல்றேன் என்ன விலைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்க பாக்கலாம் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பெண்களுக்குனாவே சாரி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறது இந்த மாதிரி யாரெல்லாம் பார்க்க பிடிக்கோ அவங்க எல்லாம் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சரி ஓகே இந்த வீடியோக்குள்ள போலாமா எது காமிக்கிறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் சாரி வந்து என்னோட நான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டின சாரின்னு நினைக்கிறேன் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எடுத்த சாரி அதாவது எனக்கு எங்க எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா சீர் பண்றது அப்படி சொல்லுவாங்க அதுக்கான சாரி வந்து இதுதான் ஒரு நல்ல ஒரு இது என்ன கலர்னு சொல்ல தெரியல டபுள் கலர் மொத்தத்துல கீழே வந்து ஒரு மெரூன் கலர் பார்டரு இந்த மாதிரி ஒரு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இது வந்து நான் கட்டின பிக்சர்லாம் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு சைட்ல வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு வந்து முந்தானை வந்து இப்படி இருக்கும் இந்த சாரியோட முந்தானை நான் உங்களுக்கு காமிக்கிறது தெரியும் நினைக்கிறேன் இதுதான் வந்து முந்தானை இதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மெரூன் கலர்ல இருக்கும் நான் வந்து பிளவுஸ் எல்லாமே இன்னொரு நாள் காமிக்கிறேன் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னொரு நாள் காமிக்கிறேன் இப்ப இதுலயே காமிச்சோம்னா ரொம்ப டைம் ஆயிடும் நான் அதனால இன்னொரு நாள் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் இதுதான் வந்து எனக்கு என்னோட சடங்குக்கு எடுத்த ஒரு பட்டு சாரி நல்லா இருக்குல்ல சரி ஓகே நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் அடுத்த சாரி வந்து இதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஒரு சாரி தான் வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல ரொம்ப வலவலா குளக்குலான்னு இருக்கல அந்த மாதிரியான சாரி அந்த மாதிரி அப்ப வந்து அந்த பீரியட்ல வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா இருந்தது நான் அதுல வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து எடுத்தது அப்போ வந்து சொன்னாங்க நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன் அப்போ வந்து என் அம்மா சொன்னாங்க நீயே வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க இந்த மாதிரி சாரி எடுத்தீங்கன்னா உனக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அப்ப நல்லா இருந்தது இப்ப திருப்பி நம்ம அந்த மாதிரி ஆகுமா தெரியல ஏன்னா இந்த பிளவுஸ் இப்ப நான் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே ஒல்லியா இருக்கும்போது எடுத்து நான் ஸ்டிச் பண்ணது திருப்பியும் நான் அதே மாதிரி ஆகணும் பேக் டு நார்மல் வரணும் நம்ம அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அது எல்லாமே டெலிவரி ஆனப்புறம் பண்ணலாம் இது வந்து முந்தானை அந்த சாரியோட முந்தானை ரொம்ப சூப்பரா இருக்கும் கலரும் ஆகட்டும் இந்த டிசைனும் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சரி ஓகே நம்ம அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்த சாரி பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு செகண்ட் டைம் கட்டிட் பண்ண நினைக்கிறேன் சாரி வந்து நான் செகண்ட் டைம் கட்டிட் பண்ண நினைக்கிறேன் இது வந்து எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து சாரி கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து எடுத்தது இந்த சாரி இது வந்து ரொம்ப மைல்டான கலர் அப்ப வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இப்பவும் நல்லா இருக்கும் கட்னா ஆனா வந்து இதோட பிளவுஸ் எல்லாமே எனக்கு சுத்தமா பத்தாது அதனால திருப்பியும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் வந்து போடணும் இந்த சாரி வந்து ஒரு மைல்டான கலர் இது வந்து இந்த சாரியோட முந்தானை இதுக்கு வந்து என்ன கலர் பிளவுஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சாண்டில் கலர் இந்த சாண்டில் கலர் வந்து பிளவுஸ் வந்துச்சு இதுதான் வந்து இந்த சாரியோட முந்தானை ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்பதான் எடுக்கிறேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு ஓவராலா சாரி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி சாண்டில் அந்த இது வந்து இருக்கும் அடுத்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட் கலர் பட்டு சாரி இது வந்து என்னோட மேரேஜ் டைம்ல தான் எடுத்தது சும்மா வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தது இது வந்து நல்ல ஒரு பிரைட் அந்த அந்த அம்மன் கலர் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கலர் ரெட்டும் சொல்ல முடியாது ஒரு ஆரஞ்சும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இந்த பார்டர் இந்த பார்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும் இந்த பார்டர் வந்து கீழே வந்து வரும் இந்த பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி இதோட பிக்சர் வந்து நான் சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க நல்லா இருக்கும் இந்த சாரிக்கு வந்து கிரீன் கலர்ல வந்து முந்தானை கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சது இது வந்து கட்டும் போது சூப்பரா இருக்கும்
வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எண்டில் வந்து உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும், சரிங்களா? அடுத்தது வந்து என்னோட முகூர்த்தம் சாரீ. இது வந்து என்னோட வளைகாப்பு ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பேன், அதில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சாரீயும் காமிக்கணும்னு தோணுச்சு, பார்க்காதவங்க பாருங்க. நல்ல ஒரு க்ரீன் வித் ஒரு ரெட் மாதிரியான ஒரு பார்டர், சூப்பராக இருக்கும். நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சாரீ ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து காமிச்சிருப்பேன் வெட்டிங் சாரீ கலெக்ஷனில், அதில் போய் பாருங்கள். அடுத்த சாரீ வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ. எப்படின்னா இது வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டில் வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி சில்வர் சில்வர் ஒரு த்ரெட்டில் வந்து கீழே இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் வந்து கோல்டன் த்ரெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு மாதிரி மைல் ப்ளூ அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ப்ளூ. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க் ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியோட முந்தானை பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து இந்த இந்த இடத்துல வந்து சில்வர் ஜரி, இந்த இடத்துல கோல்ட் ஜரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பியூரான பட்டு சாரி கிடையாது, பட்டு மாதிரி இருக்கிற சாரி. இது வந்து நான் எவ்வளோக்கு எடுத்தேன் அப்படின்னா 1500 தான், 1300 அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சு. இந்த சாரியோட ஃபோட்டோஸும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு டிசைனர் சாரீ தான். எனக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த பட்டு சாரீஸ் மேலேயும் இப்போ வந்து கொஞ்ச நாளாக இப்போ கட்ட முடியாதனால வந்திருக்கா என்னன்னு தெரியல, பட்டு சாரீ மேலே கொஞ்சம் ஆசை வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் அல்லது வந்து இந்த மாதிரி லடோலடா கொலா அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரியான சாரீ, எனக்கு எப்படின்னு அது மெட்டீரியல் சொல்ல தெரியல, அந்த மாதிரியான சாரீ மேலே ரொம்ப வந்து அஃபெக்ஷன் ஜாஸ்தி பட்டு சாரீ விட. ஏன்னா அதை கொஞ்சம் கட்டணும், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும் அந்த மாதிரி ஒரு இது, அதனால எனக்கு அது மேலே கொஞ்சம் ஆசை. அந்த மாதிரி சாரியில் வந்து ரொம்ப பிடிச்ச சாரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி. இதோட கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் பாசப்பச்சை அந்த மாதிரி ஒரு இது. இதுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி. இந்த சாரி ரொம்ப ரொம்ப சீப்பு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ வந்து ஜஸ்ட்டு 350 என்னமோ தான் வாங்கினேன். இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானாக வந்து இது ப்ளவுஸ் வந்து இது இப்படியே ரன்னிங்லேயே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வெல்வெட் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் வெல்வெட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த சாரீ வியர் பண்ணேன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரீ, ரொம்ப சீப்பும் கூட, 350 தான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இதோட கலர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மொத்தத்தில் அந்த மாதிரி சாரிக்கு. அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான சாரி தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்பெஷலான சாரி தான். ஃபஸ்ட் டைம் வந்து என்னை வந்து பெண் பார்க்க வர்றாங்க இல்லையா, அப்போ எடுத்த சாரி. அதாவது ஆரி ஃபஸ்ட் டைம் பார்க்க வரல, அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து பார்க்க வருவாங்க இல்லையா, ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் வந்து பார்ப்பாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சைடு வந்து பண்ணுவாங்க இந்த ஊர் சைடு. அப்படி வந்து பார்க்க வரும்போது இந்த சாரீ வந்து கட்டிட்டு போயிருந்தேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ரெட் க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது எனக்கு. அதனாலேயே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான், சொல்லப்போனால் 1000 தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டு சாரீ லுக் வந்து கொடுக்கும். நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இந்த சாரியோட ரேட் வந்து 850 அந்த ரேஞ்சில் தான், எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் 800 ரேஞ்சில் தான், அவ்வளோக்குள்ள தான் இந்த சாரீ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு, இதோட முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா சாரீஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா 5000 கொடுத்து நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா 5000 ஒரே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் சாரீஸும் வந்து கம்மி கம்மி ரேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். நிறைய வந்து பட்டு சாரி அந்த மாதிரி ஒரு 3000-4000 அந்த அளவுக்கு கூட நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுக்க மாட்டேன். இல்லை நம்ம இது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற டைமில் நான் வந்து எடுத்துப்பேன். மற்றபடி ரொம்ப வந்து
சாரீஸ்க்கு வந்து காசு வந்து செலவு பண்ண மாட்டேன். அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்தது இந்த சாரி, ஒரு பிங்க், நல்ல ஒரு டார்க்கான பிங்க். பிங்க்ல இந்த மாதிரி சில்வர் ஜரி போட்டது. இது வந்து இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். சில்வர் ஜரி, சில்வர் ஜரி சாரி வந்து இதுக்கு வந்து இந்த சைடு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சாரிக்கு, இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து முந்தானே அதில் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது, அதுக்காகவே எடுத்தேன். இந்த கலரும் வந்து எங்கிட்ட இல்லை, இந்த டார்க் பிங்க் வந்து எங்கிட்ட இல்லை, அதுக்காகவே எடுத்தேன். இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1250. நான் எதுக்கு வந்து ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சாரீஸ் நீங்களும் எடுக்கும்போது ரேட் ஜாஸ்தியாக கொடுத்து எடுத்துருக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து சொல்கிறேன். அடுத்தது அதே மாதிரி எனக்கு பிடிச்சமான ஒரு சாரி, கொலக் கொலக் வளக் வளக் இந்த மாதிரி சாரி தான் இது. இது வந்து நான் வந்து சும்மா மேரேஜில் வந்து, மேரேஜ் அப்படின்னா நிறையா சாரீஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து எடுத்த ஒரு சாரி தான் இது. ஆனால் வந்து நான் ரொம்ப நாள் கட்டாமையாக வச்சுருந்து என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து கட்டிட்டு போனேன். இந்த சாரி தான் அது. என்னென்னா நல்ல இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்களே கனகாமர கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கலர். பார்டர் வந்து கிரே கலர் பார்டர், ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பார்டர். ஆனால் இந்த பார்டர் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து சாரியில் பிடிச்சு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சாரி எனக்கு இந்த பார்டர் டிசைன் வந்து நடுவில் நடுவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி சாரீஸே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சாரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரே கலர் முந்தானை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் அப்படி போட்டு காமிக்கிறேன், ஆசையாக இருக்கு பார்த்தோன்னே போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, இந்த பார்டரும் இந்த கலரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தங்காட்டி நான் எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாமா? சாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 இயர்ஸ் பேக் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து பட்டு சாரி நீ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரிலேஷனோட மேரேஜ்க்காக எடுத்திருந்தாங்க அந்த சாரி. எனக்கு அப்போல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ண தெரியாது, அம்மா தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு சாரி. இந்த சாரி வந்து அந்த மாதிரியான ஒரு சாரியா, அம்மா தான் வந்து இந்த சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சாரி வந்து நான் ஒரு 2 வாட்டி கட்டியிருப்பேன் அவ்வளோதான். எனக்கு இந்த சாரி வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேயான சாரி இந்த சாரி. என்னென்னா இருந்தாலும் வந்து இந்த சாரி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். சில பேர்த்துக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கலாம் இந்த மாதிரி இது. எனக்கு இந்த மாதிரி கொச்சை கொச்சா டிசைன்லாம் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இதுதான் வந்து அதோட பார்டர். இந்த இதுக்கு வந்து முந்தானை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு லைட்டான ஒரு க்ரீனில் இந்த முந்தானை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இதே மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்து பிளவுஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரி, என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி. இது வந்து நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ப்ளூ, உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சதில்ல, ஒரு செம்மையான ப்ளூ. இந்த கலர் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலரில் சாரீ எடுக்கணும்னு நிறைய, என் அம்மா கூட வந்து இந்த கலரில் எனக்கும் சாரீ எடுக்கணும்னு ஆசை அப்படி சொன்னாங்க. இதுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து பார்டர், நல்ல வந்து கோல்டன் ஜரி வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாரீ. முந்தானை பாரு, நல்ல ஒர்க் இருக்கிற ஒரு முந்தானை. இதுக்கு வந்து பிங்க் கலர், அதே மாதிரி பிளவுஸு. ரொம்ப கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளூ அண்ட் பிங்க்குக்கே வந்து கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, ரொம்ப ஸ்பெஷல் சாரீ கூட. என்ன பட்டு சாரீ வந்து இப்படி கஜ கஜான்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது வந்து நான் அன்றைக்கி ஒரு வாட்டி கட்டிட்டு போயிருந்தேன் இந்த சாரியை. கட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து அப்படியே நீங்கள் வந்து ட்ரை வாஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அப்படியே வந்து அயன் பண்ண வேணாம், அயன் பண்ணாமல் மடித்து வைக்கணும். திருப்பி நீங்கள் வந்து எப்போ சாரி வந்து கட்டுறீங்களோ அப்போ வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி பட்டு சாரியெல்லாம் வந்து அயன் பண்ணி மடித்து வச்சிங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த அயன் பண்ண இடத்துல வந்து
சீக்கிரமா கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டிப்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதனாலதான் வந்து நான் இப்படியே கட்டிட்டு போயிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது என்னோடது மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட்டான சாரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி, ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் தான் இந்த சாரி. இந்த சாரி வந்து ஒரு க்ரீன், ஒரு பேரட் க்ரீன்னும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு க்ரீன். எனக்கு எந்த எப்படி கரெக்டாக கலர் சொல்ல தெரியல. இதுக்கு வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில். அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட பார்டர் வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சாரி வந்து நான் வந்து 1600 ருபீஸ்க்கு எடுத்தேன். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டான சாரி. எவ்வளோ நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே வந்து இந்த சாரியோட கீழ் போர்ஷனில் இந்த மாதிரி பாதி வரைக்கும் மட்டும் டிசைன் இருக்கும், மேலே வந்து டிசைன் இருக்காது. இது வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சாரியோட முந்தானை ஃபுல்லாக அதிகமான எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாரி இந்த சாரி. அவ்வளோதான் எங்கிட்ட இருக்க சாரீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாரீஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். இது வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து பார்ட் டூ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் டேக் கேர், டாடா பை.